கார்மேனி பவளவா கதிர்மதி வதனமோ வானத்துல மேகம் இருக்குதா? எந்த நேரம்? கரு நேரம். ஆமா, கருமை நிறம் உடையவன் பகவான். பகவான் பகவானுடைய பாய் பவள பாயம். ஆமா, சந்திரனும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்தால் எவ்வளவு பிரகாசமான ஒளி கொடுக்குமோ அவ்வளவு பிரகாசமான பகவான். தெரியல போது போய் வராங்க. பகவான் போய் அந்த கருவத்துல இருந்திருப்பாரு. அவர் இருப்பாரு, பகவான் இருப்பாரு. அப்ப நான் இவ்வளவு விளக்கமா சொல்லி தெரியல, நான் எங்க படுக்கிறான்னு உனக்கு தெரியுமா? எங்க தெரியுமா படுக்கிறான்? ஒண்ணுக்கு 4 கோடி வாங்குவாரு. தண்ணி கலகாம குடிச்சிட்டு விவாதம் தோப்புல போய் படுப்பாரு. ஏரிகரை ஓரம், ஏரிகரை ஓரம். எங்களுக்கு தெரியாது. நான் எங்க படுக்கிறோம் தெரியுமா? எங்க படுக்கிறேன்? கடல் மேவிய படை மீதில் இடமே விய மண்டபாவிய கண்ணனில் சிவ செய்யும் தானே கொண்ட சுப்பே பாரி சுத்தானே தம்பி திருப்பார் கடல் மீது ஆதிசேஷன் மீது சைனத்துக் கொண்டிருக்கக்கூடிய வைகுந்தமே ஒரு பிடமாய் அமர்ந்து அருளிய ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி நாந்தா பகவான் இவ்வளவு நேரமா பாடுது பகவான பத்தி திருப்புகழா எழுதிட்டாரு. யாரு எழுதுனது? தேவந்தூர் ராமசாமி. ஆனா கடைசியா ஒரு வரி எழுதினாரு, அவரா அனுபவிச்சு அவர் பட்ட கஷ்டத்தை எழுதினாரு. தம்பி உடம்பெடுத்த நாளா நிம்மதி ஒரு போதும் இல்லையே வாடினே. அரி திருமாலே உன் பாதத்தை நான் நாடி, திருமாலே உன் பாதத்தை நாடினேன். தேவந்தூரார் உடம்பெடுத்த பிள்ளையா பிறந்தனால ஒரு நாள் கூட அவர் சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துல நிம்மதியா இல்லையா? அப்ப எப்ப அவர் சந்தோஷமா இருக்கிறார்? எப்ப அண்டர் முதல் தொண்டர் தினம் கண்டு தொழில் வந்து மதம் ராமசாமி அப்பா எந்த நேரமும் பகவான் பகவானுடைய பெயரை சொல்லும் போது ஆமா அவர் மன சந்தோஷமா இருந்தார். ஓ பகவானே பகவானே சொல்லும் போது நாராயணா கோவிந்தா ஆமா எம்பெருமானு அப்படின்னு அவருக்கு இடையூறு, அதான் மன கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் பகவான் நினைச்சா சந்தோஷமாயிருவான். நாராயணான் சொல்றா அப்படின்னு எழுதிட்டாரு. நாடி வந்து பாதம் புறா அவருக்கு பாவம் பகவான் மட்டும்தான் தெரியும். ஆமா, யுகம் என்பது எத்தனை? 4. கிரேதா திரேதா துவாபரி கலியுகம். கலியுகம் இந்த நாடகத்தின் படி நான் நடப்பது துவாபரயுகம். ஆமா, துவாபரயுகத்தில் நான் எங்க பிறந்த எங்க வளர்ந்தேன் எப்படி இருக்கிறேன் அது தெரிஞ்ச நான் அந்த வேலை தான் அப்படி காடுறேன். நான் எங்க பிறந்த தெரியுமா? எங்க தம்பி? நண்படமா மதுராபுரி மேவி என்ன ஆ
என்ன காரணம் எது வளர்ந்த அப்ப ரெண்டு பேரும் தவ செய்தார்கள். ஆமா தேவகி அம்மனும் யசோதை அம்மனும் தவம் பண்ணாங்க. தவம் பண்ணாங்க பகவான கோரி. ஆமா தேவகி அம்மன் என்ன தவம் பண்ணாங்க? என்னன்னு பகவானே, ஏ பகவானே பகவானே, கர்ப்பத்திலே ஊறி நீங்க பிள்ளையா பிறக்கணும். ஆமா உங்களை கர்ப்பத்துல நான் சுமக்கணும் சுமக்கணும் அப்படின்னு அவங்க தவம் பண்ணாங்க. ஆமா அசோதை அம்மன் என்ன தவம் பண்ணாங்க? என்ன தவம் சொன்னாங்க? பகவானே உன்னை எடுத்து மார் மீது சோல் மீது கிடத்தி கடத்தி உங்களை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்க ஐயா, அது கொடுத்தால் போதும் அப்படின்னு வர கேட்டாங்க. இவங்க ஒரு அவதாரம், அவர்களுக்காக ஒரு அவதாரம் என்று எடுக்க முடியாது முடியாது. அதுக்காக தான் இங்க பிறந்து அங்க போய் வளர்ந்தேன். 15 வயதிலே அம்மா கம்சரை மடித்து வடமதுராபுரி பட்டத்தை முடிச்சுட்டு கொண்டோம். ஆமா இல்லையா, பாண்டவருக்கு சகாய புருஷராகவே இருந்து இருந்து அப்ப பாண்டவருக்கும் கௌரவருக்கும் குரோதம் என்று பகடையாடி நாடு நகரம் ராஜ்யம் அழைத்தும் பறித்து கொண்டு பறித்து கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அக்காதவாசம் கழித்து வந்தால் நாட்டை தருகிறோம். ஆமா அப்ப என்று சொல்ல சொல்ல 12 வனம் கழித்து ஓராண்டு அஜ்ஞானவாசம் கழித்து கழித்து நாட்டை கேட்டு கொடுக்க மறுத்து 10-18 நாள் சண்டை 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 நேற்றோடு 17 நாள் முடிஞ்சு போச்சு. முடிந்து விட்டது என்றால் 18 நாள் போர்க்காலம் சண்டை சண்டை. இன்னைக்கு ஒரு நாள் நான் நினைச்சது நடத்திட்டு ஏன் கண்ணனா பிறந்திருக்கேன். ஏற்கனவே காலத்திலே பூமாதேவி ஓடி வந்து சுவாமி சுவாமி இந்த பூமி பாரம் என்னால் தாங்க முடியவில்லை, உலகத்துல பாவத்தை செய்யக்கூடிய பாவ சுமை மக்கள் அதிகமாக இருக்காரு அதிகமா தொகையாகி விட்டது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காகவும் என் தங்கை உமா மகேஸ்வரி அவருடைய கரத்தில் இருக்குது பாரு உத்திர கபாலம், உத்திர கபாலம் அதுக்கு உத்திர சாதிக்க வேண்டும் என்பதற்காக நான் கண்ணனாக பிறந்தேன் இல்லையா. தருமனே துரியோதனுக்கு பாவம் பார்த்து முடி சுட்டு பண்ணாலும் சரியா, முடி கொடுத்தாலும் நம்ம விடக்கூடாது, கொடுத்தாலும் விடாம தடுத்து சண்டையை முடித்து எல்லாரையும் மடித்து பூமி பாரத்தை தீர்த்தரணும். இன்றைய தினத்தில் ராஜாக்கள் என்ன நினைக்கலனாலும் நான் அவங்கள போய் பார்க்கணும். ராஜாக்களையும் தங்கை பாஞ்சாலியும் பார்க்க வேண்டும். ஆமா தினந்தோறும் 17 நாள் சண்டை, ஒரு நாள் கூட என் மனைவி மார் இடத்துல சொல்லிட்டு சொல்றது வார்த்தை கூட என் பொண்டாடி சொல்றதே இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற மாதிரி சண்டைக்கு போன கேட்டி போய் திரும்ப இருந்தாலும் அப்படி இருந்தாலும் மனைவிமார் இடத்துல ஒரு வார்த்தை. ஆமா இல்லையா, அதனால அந்த புறத்துல இருக்கக்கூடிய பாமா ருக்மணி ஆமா இருவரையும் நான் அழைத்ததாக சொல்லி அது சீக்கிரமா கூட்டம் போ. Thank you.
இருப்பான் கொஞ்சம் இருப்பான் கொடி இருப்பான் மாங்க இருப்பான் சித்தன் ரொம்ப பெரிய புத்தமா இருப்பான் இருப்பான்
ருக்மணி 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 என்று விளக்கப்பட்டு
முன்னாடி வந்தாங்க பாத்தியா, அவங்க யார் தெரியுமா? ஓ கண்ணன் தெரியும். அவருக்கு பாரு அவருக்கு மகள் என்ன பயணத்தில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தால்
சக்காலத்துக்கு எடுத்து கொடுக்கிறாரு அவ ஆத்தா வீட்டுக்கு சேவ் பண்ற சண்டை முடிச்சிட்டு
முதல்ல முதல்ல வீட்டுக்கு வர என் வீட்டுக்கு வரவே இந்த மாதிரி எப்படிங்க கதிர் மூடி வதன ரூபக்காரனே கவன்ன
கண்ணா. அது மட்டுமா, நீ எப்படியாப்பட்ட ஆளுக்கெல்லாம் ஆள் தெரியுமா? ஏழை பங்காள நான சீதாபதி ரகுராமனே எம்பெருமானே. புகழையும் பெருமையும் இந்த இரவு முழுவதும் நான் பாடிக்கொண்டிருப்பேன். சரி, அதை உன் பெண்ணால் கேட்டுக் கொண்டிருப்பாய். ஆமா. ஆனால் மாமா, மாமா எங்கள் கூட கேட்க வந்த முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லக்கூடியவன் இந்த சகாதேவன். இப்போ கடவுள் கோயிலுக்கு இது மாமனாச்சேன்னு பாக்குறது இல்ல, தொட்டு கொடுக்கணுமா? அதனால என் காலால தொட்டு கும்பிட்டு. நம்ம கால எவனும் கூட மாட்டான், நம்மளே கூட்டு வேண்டித்தான். எப்பேற்பட்டாலும் தெரியுமா, உங்க பெருமை நான் தான் சொல்லுங்க மேம். ஆட சாஸ்திர குண நிதி உலகத்துக்கு வந்தது. எதிராளி கூட
என்னை அருடாமடி ஏத்தி என்னை வஸ்திர பங்கு செய்தானே அண்ணா நாராயணா கோவிந்தா நந்தா முகுந்தா மானம் போகுது அண்ணா என்று நான் அழுது புலம்பும் பொழுது அப்படி கத்தும் பொழுது எனக்கு மலை போற சீரியை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாயே அப்ப நான் என்ன சபதம் எடுத்தேன் அண்ணா தனிமுறை சரிந்திடாமல் விருத்த குங்கள் இனி எடுத்து முடிய நின்று சமதம் எடுத்து
பெற்றானே அந்த சபதத்தை அண்ணா தங்கா அங்கிட்ட சபதம் அது அன்றைக்கு உன் குடை மீது அமர்ந்து உன் மாரை பிழந்து உன் உதிரத்தை எண்ணெயாக எடுத்து தழுவியும் தடவி உன் பழி எலும்பை எடுத்து சீபாக வகுத்து உன் பூங்குடலை எடுத்து புஷ்பமாக முடிப்பேன் அடா சண்டாள பாவி என்று நான் அன்றைக்கு நான் சுயவரத்திலே நான் சபதம் விட்டேனே. அன்று இட்ட சபதம் நீங்கள் எப்போ முடிக்க போகின்றீரம்மா? நீ இட்ட சபதம் நிறைவேற்றி உன் கூந்தலை முடிச்சாக்கிருப்பாடம் விட்டு அவன் விரலை ஒவ்வொன்றாக நறுக்கி அவன் நரம்பை இழுத்து அவனை துடி துடிக்க நான் கொள்ளாவிட்டால் எந்த கையால் அவன் தாயத்தை உருட்டுனானோ அவன் தாயம் உருட்டுவதை நாங்க காட்டுக்கு போனோம் எங்க நாட்டை பறித்தான். அப்பேற்பட்ட ஜகனுடைய விரலை ஒன்னு ஒன்னா வெட்டி அவன் நரம்பெல்லாம் நான் நறுக்கி இழுத்து அவனை கொல்ல வேண்டும் என்பது உன் சபதம். என் சபதம்? உன் சபத்தை நீ முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? ஆமா. என் சபதம் எப்படி மாமா முடிச்சது? உன் சபதம் என்ன? ஏன் தாய் மாமா இருக்காமா ஜல்லிய? ஆமா, அவனை மடிப்பதற்காக நான் சபதம் விட்டது மாமா. எங்களுக்கு தாய் மாமனாக இருந்து கொண்டு துரியோதன மக்கள் சேர்ந்து எங்களே எதிர்த்து வருகிற ஐயா உன்னை என்னைக்கா இருந்தாலும் விட மாட்டேன், நீ சபதம் எடுத்துட்ட. ஆமா, அந்த சபத்தை முடிக்கணும். ஆமாமா, உன்னுடைய சபத்தை முடிக்கணும், பீம சபத்தை முடிக்கணும், இவன் சபத்தை முடிக்கணும், பாஞ்சாலி சபதத்தை முடிக்க வேண்டும். இன்னைக்கு முடிச்சிடறம்மா, அனைவருடைய சபதத்தை இன்றைக்கு முடித்து துரியோதனை மடித்து விட வேண்டும். அதனால மடிச்சலாம், இன்னைக்கு புறப்படுவோம் யுத்தகலம். இப்படியாக பகவானும் தேவன் அவருடைய சபதத்தை நிறைவேற்றும் என்று எதிர்பார்த்து கொள்ளக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் இன்றைக்கு சண்டை எப்படி செய்வது என்று துரியோதனம் ஜகுனி ஜல்லியன் மூவரும் சபா நாடி வருகிறார். அன்னவரால் கதை தொடரும்.